வானியல் வல்லுநர்கள் 1960களில் வானொலி தொலைநோக்கிகளை, அதாவது ரேடியோ டெலிஸ்கோப்புகளை விண்ணை நோக்கி திருப்பிய போது புதிரான ஒரு விஷயம் அவர்களின் கண் முன்னே விரிந்தது. சூரியன், பால்வெளி மண்டலம் மற்றும் சில நட்சத்திரங்களில் இருந்து வானொலி அலைகள், அதாவது ரேடியோ வேவ்ஸ் பாய்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். அத்துடன் அந்த தொலைநோக்கிகள் விளக்க முடியாத சில விசித்திர பொருட்களையும் வெளிக்கொணர்ந்தன. அந்த பருப்பொருட்கள் அளவில் சிறியதாகவும் நம்ப முடியாத அளவிற்கு பிரகாசத்துடனும் இருந்தன. அவற்றுக்கு குவாசி செல்லார் ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது குவேசார்ஸ் என்று பெயர் சூட்டினர். பிறகு அவை எதனால் ஏற்படுகின்றன என்பது தொடர்பான விவாதங்கள் துவங்கின. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட குவேசார் ஒளியின் வேகத்தை விட 3 மடங்கு அதிக வேகத்துடன் நகர்ந்து செல்வதாக தெரிய வந்தது. ஆனால் உண்மையிலேயே அது அப்படி நகர்ந்ததா? இது கருந்துளை, அதாவது பிளாக் ஹோலினால் ஆன ஈர்ப்பு விலகலாகவோ அல்லது வார்ம் ஹோல் எனப்படும் அண்டவெளி புழுத்துளையின் மறுமுனையான வெண்துளையின் நுனியாகவோ இருக்கக்கூடும் என்று அவர்கள் கருதினர். அத்துடன் அந்த அளவுக்கு வேகமாக இருந்தால் அது மிகவும் தொலைவில், சுமார் 400 ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் இருக்கக்கூடும் என்றும் வல்லுநர்கள் கணித்தனர். பல கோடி நட்சத்திரங்கள் கொண்ட விண்மீன் பேரடை, அதாவது கேலக்சி, எவ்வளவு சக்தியை உற்பத்தி செய்யுமோ அதே அளவிலான சக்தியையும் இது வெளியிட்டுள்ளது. ஆனால் இதுபோன்ற சக்திக்கு காரணம் என்ன? இங்குதான் வானியலாளர்கள் ஆக்கப்பூர்வமாக யோசித்தனர். ஒருவேளை குவேசார்கள் உண்மையில் அந்த அளவு பிரகாசமானவை இல்லையோ? அல்லது பிரபஞ்சத்தின் அளவு மற்றும் விரிவாக்கத்தை தான் நாம் இப்படி தவறாக புரிந்து கொண்டோமோ? இல்லை, ஒருவேளை வேற்று கிரக நாகரீகம் ஒன்று தங்கள் விண்மீன் பேரடைகளுள்ள அனைத்து நட்சத்திரங்களின் சக்தியின் மூலங்களையும் வசப்படுத்தி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ என்று யோசித்தனர். பிறகு 1980களில் இயக்கத்தில் உள்ள விண்மீன் பேரடை கோட்பாடு, அதாவது ஆக்டிவ் கேலக்சி தியரிதான் குவேசார்களின் மூலம் என்று வானியல் வல்லுநர்கள் ஒப்புக்கொள்ள துவங்கினர். பிறகு சொல்லப்போனால் குவேசார்கள், பிளேசார்கள், ரேடியோ விண்மீன் பேரடைகள் போன்றவை அனைத்தும் வெவ்வேறு கோணங்களில் இருந்து பார்க்கப்பட்ட ஒரே விஷயங்கள்தான் என்பது நமக்கு தெரிய வந்தது. அதோடு ஏதோ ஒரு இயக்குமுறைதான் விண்மீன் பேரடைகளை அவற்றின் மையப்பகுதிகளில் இருந்து தாரை தாரையாக கதிரியக்கங்களை பீரிட்டு வரச் செய்கின்றன என்பதையும் அறிந்து கொண்டோம். சரி, அது என்ன இயக்குமுறை? அனைத்து விண்மீன் பேரடைகளிலும் அவற்றின் மையப்பகுதியில் மிக பெரும் நிறை கொண்ட கருந்துளைகள் உண்டு என்பது இப்போது நமக்கு தெரியும். அவற்றில் சிலவற்றின் நிறை நம் சூரியனின் நிறையை விட 100 கோடி மடங்கு அதிகம். ஒரு சில விண்வெளி பொருட்கள் கருந்துளையை நெருங்கி வரும்போது அகந்திரள் வளிம வட்டாக, அதாவது அக்ரீஷன் டிஸ்காக அதை சுற்றிலும் உருப்பெறும். அவை 500,000 டிகிரி வரை சூடாகி மாபெரும் அளவிலான கதிர்வீச்சை வெளியிடுகின்றன. கருந்துளையை சுற்றியுள்ள காந்த சக்தி சுற்றுச்சூழல் விண்வெளியில் 1 கோடி ஒளி ஆண்டுகளுக்கு பாயும் இரட்டை தாரை பொருண்மங்களாக, அதாவது ட்வின் ஜெட்ஸாக உருவாகிறது. இது ஆற்றுமை அண்டக்கரு, அதாவது ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் என்று அழைக்கப்படும். அந்த தாரைகள் நம் பார்வைக்கு செங்குத்தாக இருக்கும் போது நாம் ரேடியோ விண்மீன் பேரடையை காணுகிறோம். அவை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்கும் போது நாம் குவேசார்களை பார்க்க முடிகிறது. அதுவே அந்த தாரைகள் சில அரிய சந்தர்ப்பங்களில் நம்மை நோக்கி நேராக தென்படும் போது அவை பிளேசார் என்று அழைக்கப்படுகிறது. ஆக ஒரே பொருளைத்தான் நாம் 3 வெவ்வேறு கண்ணோட்டங்களில் பார்க்கிறோம். ஆனால் மாபெரும் நிறை கொண்ட கருந்துளைகள் எப்போதும் ஊட்டம் பெறுவதில்லை. ஒரு கருந்துளைக்கு உணவு தீர்ந்து போனால் தாரைகளுக்கான சக்தி தீர்ந்து போய் அணைந்துவிடும். வேறு ஏதேனும் பொருள் மிக அருகில் வந்து மொத்த அமைப்பும் மீண்டும் துவங்கினாலே ஒழிய இதே நிலைதான். நமது பால்வெளியிலும் மாபெரும் நிறை கொண்ட கருந்துளை ஒன்று அதன் மையப்பகுதியில் உள்ளது. அதற்கு இயக்கத்தில் உள்ள அண்டகரு, அதாவது ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் இல்லை. அதனால்தான்
குவேசார்களாக நமக்கு தற்போது தென்படுவதில்லை. ஒருவேளை கடந்த காலத்தில் தென்பட்டிருக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் தென்படக்கூடும். இன்னும் கிட்டத்தட்ட 1000 கோடி ஆண்டுகளுக்கு பின் நமது பால்வெளி அருகே உள்ள ஆந்த்ரோமேடா விண்மீன் பேரடையுடன் மோதிக்கொள்ளும் போது நமது விண்மீன் பேரடையின் மத்தியில் உள்ள மாபெரும் நிறை கொண்ட கருந்துளை மற்ற அனைத்து புதிய விண்வெளி பொருட்களையும் உட்கொண்டு குவேசாராக சிலிர்த்து ஒளிரும் அரக்கனாக உயிர் பெறக்கூடும்.